குழந்தைங்களாம் பண்ணக்கூடிய இந்த குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் அப்படியும் சொல்லலாம், ஆர்எல்ஸ் நிறைய க்ரியேட்டிவான கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ வாங்க இந்த ஷாப்பில் என்னெல்லாம் க்ரியேட்டிவாக இவங்க வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இது கூடலாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது டெம்பிள்கோ இல்லை வீட்டில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் பெயிண்ட் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனைமட்டை, வாழை மட்டை, இதிலிருந்து செஞ்ச கூடைங்க தான் இது எல்லாமே. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அழகாக இருக்கிறது மட்டும் இல்லை, அண்ட் நம்ம பூமிக்கு மண் வளத்துக்கு ரொம்ப சரியான ஒரு விஷயமும் கூட. பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பனைமட்டை அண்ட் பிளாஸ்டிக் ஒயர்ஸ் இருக்கு இல்லையா, கூடெல்லாம் பின்னுவாங்க. ஸோ அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ண ஒரு ட்ரே. ஸோ இது அழகுக்காக நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்குத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேசிக்காக நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்ரிங் சர்வீஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யாருக்கா கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் அப்படி தான், நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஏதாவது பேக் பண்ணி கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை அதுக்குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சு கொடுக்கலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் சாமியோட ஸ்டாச்சூஸ்லாம் நம்ம வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மணக்கட்டை அப்படி சொல்லுவாங்க இது. ஸோ அதுலேயே வந்து க்ரியேட்டிவாக ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க நிறைய. அண்ட் இது வந்து குங்குமச்சிமிழ். நம்ம எத்தனை பேர் இப்போலாம் வந்து அதை யூஸ் பண்ணுறோன்னு தெரியல, பட் குங்குமச்சிமிழ்ன்றது நிறைய பேருக்கு இது தெரியும். குங்குமம்லாம் அதை வந்து கொட்டி வச்சு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம், நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான விஷயம் அப்படி சொல்லலாம். அண்ட் இது எல்லாமே அதுதான் கிஃப்ட் கலெக்ஷன்ஸ். பனைமட்டை, வாழை மட்டையில் அந்த பிளேட்லாம் பார்த்தோம் இல்லையா, ட்ரேலாம். ஸோ அதே மாதிரி இது கோல்டு பிளேட்டட் அண்டு சில்வர் பிளேட்டடில் வந்து நிறைய டிசைன்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. இங்கே இருக்க பொருள் எல்லாமே மோஸ்ட்லி ஹோல்சேல் ப்ரைஸ் தான். ஸோ ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் பாண்டி பஜாரில் காமராஜர் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து உள்ளே இருக்குது. ஷாப்போட பெரிய நேம்லாம் கிடையாது, அங்கேயே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி. ஒன்ஸ் போயிட்டு செக் பண்ணுங்கள் ப்ரைஸ் அண்டு என்னெல்லாம் அங்கே சேல் பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் அகெயின் நான் வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் உங்கள் எல்லோருமே மீட் பண்ணுறேன்.